Mr. Ravi, Governor of Tamil Nadu, ex-Governor Nagaland, ex-Governor Meghalaya, அதுக்கு முன்பு இன்டெலிஜென்ஸ் இருந்தார், சாரி அதுக்கு முன்பு டெப்டி செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தார், அதுக்கு முன்பு இன்டெலிஜென்ஸ் சீஃபாக இருந்தார், கேரளா கேடரில் வேலை பார்த்தவர், பீகார்கார். என்ன மனுஷயா பா சாமி, என்ன மூளை ஓடுது இந்த 71 வயசில்! அப்பா இன்றைக்கி ஒரு இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன் சொன்னார். சரி, அது எப்படி சொன்னார், எது வச்சு சொன்னார், அது அவருக்கு தான் தெரியும். அது மேபி நிரூபிக்கலாம், நிரூபிக்காமல் போகலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அமைப்பு 60 மாஸ்க் வச்சுருக்கான். வேறு வேறு அமைப்பு மூலிமா வருது, சோஷியல் ஹார்மனியை கெடுக்குது நம் நாட்டோட. அப்போ அதில் லிஸ்ட் என்ன போடுறாருன்னா, ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு மாதிரி வரலாம், அப்புறம் ரீஹேபிலிட்டேஷன் பேரில் வரலாம், சர்வீஸ் பேரில் வரலாம் அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் அடித்து கொடுக்கறதுக்கு, ஒருத்தனை முத்திரை குத்துறதுக்கு இந்த சங்கி பசங்க, எஸ்பெஷலி இந்த பார்ப்ஸ் கும்பல் இருக்குல்ல, அது ரொம்ப தீவிரமாக என்ன நடப்பில் பண்ணுறாங்கன்றே தெரில. முதல்ல ஜாதிங்கிற ஒரு முத்திரையை குத்த ஆரம்பித்தாங்க. நீங்கள் பொழுது நிற்கணும், எங்களுக்காக வேலை செய்யணும், பொழுது நிற்கும், என்னோடய கழிப்படத்தை தூக்கணும், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அடித்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் இது வரைக்கும் இந்த நாட்டினால் அளிக்க முடியல. இன்னும் அந்த ஜாதிங்கிற ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாத விஷயம், அது இல்லவே இல்லாதது, அது இன்விசிபிளான இஷ்யூ, அது 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 இல்லவே இல்லை. தட் இஸ், ஜாதி ஒரு ஒருத்தர் பிளட்லேயும் இருக்குது, நான் அப்படி சொல்ல சொல்ல வர்றது அது இல்லை. ஜாதிங்கிறது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சதித்திட்டம், ஒரு உருவாக்கப்பட்ட சதி திட்டம், அதுக்கு மதத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த ஒரு ஜாதி இந்த முத்திரை குத்துறது இப்போ ஆன்டி நேஷனல் முத்திரவு. இந்த மாதிரி நீ பாகிஸ்தானுக்கு போ, இவர் சொன்னார்ல, பிஎஃப்ஐ வந்து ஈராக்குக்கு அனுப்புது, அங்கே போகுது, இங்கே போகுது, சிரியாவுக்கு போகுது, அங்கங்கே இருக்கிற எல்லாமே பிஎஃப்ஐ அனுப்பிச்ச ஆளுங்க தான்ட்டு. ஏ சரி, இதுக்கு வந்துடுறேன். இந்த முத்திர குத்துரா இருப்பாருங்க, அப்போனா ஹியூமன் ரைட்ஸ்க்காக பேசுகிறவன் எல்லாத்தையும் நீ பிஎஃப்ஐயோடாலுன்னு சொல்லுவாங்க. ரீஹாபிலிட்டேஷன், அப்போ கஜா புயலுக்கு அனுப்புறது, காஷ்மீர் ஃப்ளட்லேருந்து நான் அனுப்பிச்சிட்ருக்கேன், காஷ்மீர் ஃப்ளட்டு, கஜா புயலுக்கு, சென்னை ஃப்ளட்டுக்கு, கேரளா ஃப்ளட்டுக்கு, அனைத்தும் இந்த இடத்துக்கு நம்ம பொருள் அமைச்சோம், நம்ம திருத்தணும். அந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள், அந்த டைமில் அவங்களுக்கு எதுவும் திருத்தி கொடுக்கணும்னா நீ உடனே ஒரு முத்திர குத்துவேன். எப்படி இருக்காங்க பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே பண்டலில் போட்டு விட்டுருவார் மனுஷன். உங்களுக்கு பிஎஃப்ஐ மேலே ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் ப்ரூஃபை வைங்க, டீட்டெயில்டு டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நீங்கள் பேன் பண்ணுங்கள், அவங்க அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க கோர்ட்டில். இந்த மாதிரி பப்ளிக் மேடையில் நின்று பேசுறது, இது எப்படி, இது நல்லா இருக்கா ஒரு கவர்னருக்கு? அதில் 60 மாஸ்க் வச்சுருக்காங்களா, ஹைட்ரா ஹெட்டடாக, அந்த பாம்பு இருக்குல்ல அதுக்கு தான் ஹைட்ரா ஹெட்டடுங்குவாங்க, இந்த மேலே அந்த கிருஷ்ணருக்கு மேலே, ஆமாம் அப்படி நின்றுருக்கோம்ல, அதை இவங்க ஒரு பாம்புவா, அவங்க பல பல முகம் இருக்கா, அந்த முகத்திலலாம் நம்மளுக்கெல்லாம் தெரியாதா, இவருக்கு தெரியுமா? ஸோ சாமி, இந்த ஹார்மனி, சோஷியல் ஹார்மனி டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? சோஷியல் ஹார்மனி யார் டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தெரியுமா, மிஸ்டர் கவர்னர் ஐயா அவர்களே, நீங்கள் ரவி சார், சோஷியல் ஹார்மனி அந்த எத்தி நர்சிங்கானந்த், நாங்கள் முஸ்லீம்ஸை கொலை பண்ண போகிறோம், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது அவங்களை எதிர்த்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை உங்கள் வாயிலையும் வரமாட்டேங்குது, மோதியோட வாயிலையும் வரமாட்டேங்குது. ஒரு சில்லற சாமியார் ரேப் பண்ணுவேன்னா வெளியே பொம்பளைங்களாம் கூப்பிட்டு வந்து, எவ்வளோ உங்கள் இந்த சொங்கி மொங்கிங்களுக்கு யார் இங்கே கொலை பண்ணுவோம், நாங்கள் முஸ்லீம்ஸை சாவடிப்போம், இந்த நாட்டில் இருக்க விட மாட்டோம், நாங்கள் அவங்கள தொல்லை பண்ணிகிட்டே இருப்போம், இவங்க தான் சோஷியல் ஹார்மனியை கெடுக்கிறாங்க தவிர. பிஎஃப்ஐயே எங்கேயும் சோஷியல் ஹார்மனி கெடுத்தது நான் பார்த்ததில்லை. ஆனால் கண்டிப்பாக அதில் ஃபண்டமெண்டலிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் 2-3 விஷயத்தில் ரொம்ப சிவியராக கண்டிச்சிருக்கோம் அவங்கள. ஒரு ப்ரொஃபஸரோட கை வெட்டினாங்க, ரொம்ப சீரியஸாக கண்டிச்சிருக்கோம். எனி ஃபண்டமெண்டலிஸ்ட், தட் இஸ் எந்த மதவாதியாக இருந்தாலும் கண்டிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஹிந்து மக்கள் 80% நம்ம இருக்கோம், ஹிந்து மக்கள் பவரில் இருக்காங்க. ஸோ பவரில் இருக்கிறவங்கள தான் அதிகமாக கண்டிக்கப்படுவாங்க.
ஏன்னா ஒரு பவர் கையில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆட்டம் போடுறாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருங்க மிஸ்டர் ரவி, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வயசு ஆயிடுச்சா, 21 வயசு ஆயிடுச்சா, இது வயசு பண்ணுதா, இல்லை உங்கள் மாஸ்டர்ஸ் டெல்லியில் உட்காந்து வந்து தமிழ்நாட்டில் போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டுருன்னு சொல்கிறாரா, ஒன்றும் புரியலைங்க. பட் நீங்கள் ரொம்ப முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க தமிழக அரசை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக, ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க தமிழ் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அடி விட்டுருக்கு. உங்களை பார்த்து நடந்துக்கோங்க சாமி, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வயசில் மானத்தை வாங்கிட்டு